رباه عفوك إني للنور مدت يداي. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. خير இந்த பிரார்த்தனை எல்லாரும் தெரிஞ்சதுதான். தெரிஞ்சவங்க யார் ரதுவான்னு தெரிஞ்சவங்க கை வச்சுங்க. இப்போ கட்டாயமாக தெரிஞ்சு வைக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யாரே நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். தாவத்து தின்னூன் என்று சொல்லலாம் சொல்லியிருந்தாங்க. தின்னூன் நூனுடையவர், நூனுடையவர்னா ஆ. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் தாவத்து தின்னூன், தின்னூன் நூனை உடையவர். மீன் மீனுடைய வயிற்றுல இருந்தனால் மீனுடையவர், சாஹிபுல் ஹூத் குர்ஆன் வருது. அப்ப எனவே தாவத்து தின்னூன் இந்த பிரார்த்தனையை ஓதினால், அல்லது இந்த பிரார்த்தனையை ஓதிவிட்டு நீங்க எதை கேட்டாலும் அல்லாஹு தஆலா கபூல் செய்வான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரியான ஹதீஸ் விளைஞ்ச விஷயம் உண்டு. இதை கேட்டா நிச்சயமாக அல்லாஹ் ஃபஸ்ஸஜபுனா லஹு வனஜினாஹு மினல் கம்மி, நாங்க அவருக்கு விடை கொடுத்தோம், அவருடைய இந்த பிரார்த்தனைக்கு விடை அளித்தோம், அவரை குழப்பத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, கஷ்டத்திலே இருந்து, துன்பத்திலே இருந்து விடிவை நாம் கொடுத்தோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாதா இருக்குது, உங்களுக்கு பிரச்சனை வருது, என்ன செய்யறது தெரியாது, அடுத்தது என்ன பேசுறது, யாரோட பேசுறது, இதை யார்கிட்ட சொல்றது, ஒன்றுமே தெரியாதா, இதை ஓதிக்கிட்டே இருங்க, நிச்சயமாக வெகு விரைவில் அதுக்கு உரிய தீர்வு அல்லாஹ் தருவான். நீங்க யதார்த்தமாக இதை நீங்க என்ன செய்யலாம், இப்ப நீங்க செஞ்சாலும் நிச்சயமாக குறைந்தது அல்லாஹு தஆலா குறிப்பிட்ட நேரத்துல நீங்க குறைந்தது நீங்க ஒரு வருஷம் அல்லது ஒரு மாசம் ரெண்டு மாசம் நீங்க ஒரு ட்ரை பண்ணி கிடைக்காத அல்லாஹ் இதன் மூலமாக தருவான். நம்ம முயற்சி செஞ்சு கொண்டிருக்கணும், இந்த துவா ஓதிக்கொண்டும் இருக்க வேண்டும். விளைஞ்சா நீங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் வாய்க்கு வந்துடும், லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஆலமீன், லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஆலமீன். அதாவது சாத்தியமான ஒன்று கிடைக்கிறது என்பது வந்து நம்ம முயற்சி செஞ்சா கிடைக்கும், துவாவும் அதுக்கு சாதகமாக அமையும். அசாத்தியமான ஒன்றை சாத்தியமாக்குவது என்பது இந்த துவா செஞ்ச வேலை. மீன் நீங்க எதுவும் சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, இதெல்லாம் சும்மா வந்து யாராவது ஒரு அளவு சொன்னா நம்புறதா, நம்ம வகைங்கிறதுனால நம்ம வந்து கண்ணால பார்த்த மாதிரி நம்புறோம், இது வகை கண்ணால பார்த்த மாதிரி இது நம்புறோம். இதை வந்து சும்மா சாதாரண ஒரு மனிதனுக்கு சொன்னா நம்புவாங்களா? மீன் முழுங்குச்சாம், அதுக்கு பிறகு இவர் துவா வந்தாராம், கொண்டு கக்குச்சாம், அதுக்கு பிறகு இவர் வெளியே வந்தாராம்டா, நான் என்ன லூசான்னு கேட்பீங்க, கேட்புமா இல்லையா? வகை இல்லாம வேற ஒரு ஆள் வந்து சொன்னா உங்கள்கிட்ட விளங்க அவங்கள சொல்றது, இப்போ ஒரு ஆள் வாராரு உங்கள்கிட்ட வந்து இப்படி இப்படி சொல்றாரு, அப்ப நீங்க நம்புவீங்களா? இது சாத்தியமே இல்லை. ஆனா இது நடந்தது, எதனால நடந்தது? இதனால ஃபலவுல அன்னஹு கான மினல் முஸபீன் லலபித ஃபீ பத்னிஹி இலா யௌமி பஅத்ஸூன். இந்த துஆ ஓதவில்லை என்றால் கியாமத்து நாள் வரை அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளே அவர் இருந்திருப்பார். குர்ஆன் வெறும் இது வந்து இது நடக்குமா? இப்ப நம்ம நாங்க வந்து எங்கட டார்கெட், எங்கட இலக்கு இதுதான், இது அடையணும், இதுக்குள்ளதான் நம்மட முயற்சி இருக்கணும், இதுதான் நமக்கு கிடைக்கணும்னு வரையறுத்துருவோம், அப்படித்தானே? ஆனா சில பொழுது அல்லாஹு தஆலா உங்களை அழகு பார்க்கறது வேற ஒரு இடத்துலயே இருக்கும். அவங்க சொல்றது நம்ம நம்முடைய இலக்கு கிடைக்காட்டி நம்ம கோவப்படுவோம், விரக்தி அடைவோம், அப்படி யோசிப்போம். ஆனா அல்லாஹ் எதிர்பார்க்கறது நீ இங்க இருக்க வேண்டிய ஆளுங்க, நீ இன்னும் கொஞ்சம் போக வேண்டிய ஆள், அதனாலதான் கொஞ்சம் தாமதமாகுதுன்னு அல்லாஹு தஆலா பார்த்துட்டு இருப்பான். நாங்க என்ன செய்வோம், சில பொழுது முதல் கட்டங்கள்ல உடஞ்சு போயிடும். அப்படி அல்ல, உடையில இவர் மீனுடைய வயிற்றுக்குள் இருக்கிறார், ஓதிக்கொண்டிருக்கிறார், லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஆலமீன். அப்ப அசாத்தியமான ஒன்றையே சாத்தியமாக்கும் என்றா, நாங்க எங்கட சின்ன சின்ன இலக்குகள் அடையிறதுக்கு இதை ஓதுனா கிடைக்காதா? கண்டிப்பா என்ன செய்யும், நம்பிக்கை முக்கியம்.